இதனிடையே கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தால் குண்டர் சட்டம் பாயும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் எச்சரித்துள்ளார் மாணவர்கள் கல்வி கட்டணத்தை உடனடியாக செலுத்தும்படி வற்புறுத்தக்கூடாது என்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாணவர்களை கல்விக் கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில பள்ளி மற்றும் கல்லூரிகள் கல்விக் கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்துவதாக புகார்கள் வருவதால் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிர்வாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது